ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துருக்கிறது ஃபேக்டர் ஃபைவ் சேனல். நான் தான் உங்கள் அஜித். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுறங்க. ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, முள்ள முள்ளால் தான் எடுக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி கொரோனாவால் தான் தீக்க முடியும்னு சொல்லிட்டு இப்போ பிளான் போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கொரோனா க்யூர் ஆன பேஷண்ட்கிட்டேருந்து பிளட்டை டொனேட் பண்ண சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உடம்புல ஆல்ரெடி கொரோனாவை எதிர்த்து ஆன்டிபாடி செக்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த செக்ரேட் ஆன ஆன்டிபாடி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்மா நம்ம பிளட்டில். ஸோ இந்த பிளாஸ்மாவை எடுத்து நம்மளுக்கு கொரோனா இருக்கிற பேஷண்ட் கொடுத்தாங்கன்னா ஸோ க்யூர் ஆகும், க்யூர் பண்ணலாம் சொல்லிட்டு இந்த ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய ஆன்டிபாடினா என்ன. ஸோ ஆன்டிபாடினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து ஒரு வைரஸோ ஒரு பாக்டீரியாவோ உள்ளே வந்துருச்சுன்னா ஸோ அதை எதிர்த்து போராடுற ஒரு சக்தி. ஸோ இதுதான் ஆன்டிபாடி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ கொரோனா வந்த பேஷண்ட்டை வந்து இவங்க மருந்து கொடுத்து மெடிசன்ஸ்லாம் கொடுத்து வந்து அவங்களோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து அதிகப்படுத்தி அந்த கொரோனாக்கு அகேன்ஸ்டாக வந்து ஆன்டிபாடியை ரெடி பண்ணியாச்சு. அவங்க உடம்புலே வந்து செக்ரேட் ஆகிடும். ஸோ இவங்க வந்து ரிக்கவரி ஆகி வந்த பேஷண்ட்ஸ். ஸோ இந்த ரிக்கவரி ஆன பேஷண்ட்கிட்டேருந்து பிளாஸ்மான்னு ஒன்று எடுத்து, அது வந்து பிளட் செல்ஸில் பிளட்டில் தான் இருக்கும். ஸோ அந்த பிளாஸ்மாவை எடுத்து இப்போ இருக்க கொரோனா பேஷண்ட்ஸ்க்கு தரலாம் அப்படின்னு தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ பிளாஸ்மா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்மான்றது வந்து பிளட்டில் இருக்கிற ஒரு காம்பனண்ட். ரெட் பிளட் செல்ஸ்னு சொல்லுவோம், ஒயிட் பிளட் செல்ஸ்னு சொல்லுவோம். அதான் சிவப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள், அதே மாதிரி பிளாஸ்மான்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த பிளாஸ்மா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதில் தான் நியூட்ரியன்ஸ் இருக்கும், ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். ஸோ ஆன்டிபாடியும் அதில் தான் இருக்கும். ஸோ இந்த ஆன்டிபாடி எடுக்கணும்னா பிளாஸ்மா தேவை. ஸோ இந்த பிளாஸ்மா என்ன கலரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எல்லோயிஷ் கலர், மஞ்சள், லைட் மஞ்சள் கலந்த மாதிரி அந்த கலரில் இருக்கும். ஸோ இதை எது மூலியமாக வெளில எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரிஃப்யூஜின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் இருக்குது. ஸோ அந்த மிஷினில் ஒன்றுமே இல்லை, நம்ம பிளட் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே வச்சோன்னா அந்த மிஷினே வந்து பிளாஸ்மாவை தனியாக, ஒயிட் செல்ஸ் தனியான்னு சொல்லிட்டு பிரித்து கொடுத்துரும். ஸோ அந்த பிளாஸ்மாவை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கொரோனா இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து கொடுத்தாங்கன்னா, ஸோ இவங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்து ரிக்கவரி ஆகும். ஸோ ஆல்ரெடி வந்து கொரோனாக்கு அகேன்ஸ்டாக வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து ஆன்டிபாடி அந்த பிளாஸ்மாலாம் இருக்குது. ஸோ இதை இவங்களுக்கு கொடுத்தோன்னா இவங்களும் க்யூர் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இது மேஜராக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து இது தான் அதிகமாக பண்ணிகிட்ருக்காங்க. இதை தான் வந்து இந்தியாவிலையும் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து சைட் எஃபெக்ட்ஸே இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அமெரிக்காவில் நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட், சானிடைசரை வச்சு ஹேண்ட் வாஷ் பண்ணால் கொரோனா போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் நம்ம வந்து குடித்தா ஏன் கொரோனா போகாதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு பாய் வந்து ட்ரை பண்ணி அதனால் இறந்து போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க, ஒழுங்காக சானிடைசரை கை கழுவுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். பி சேஃப். நீங்கள் பார்த்துருக்கிறது ஃபேக்ட் ஆஃப் ஃபேக்ட் சேனல். நான் தான் உங்கள் அஜித். நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது கூட அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுறேங்க. தேங்க்யூ.